நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக தினந்தோறும் கல்வி உளவியல் கற்பித்தல் முறை நடப்பு நிகழ்வுகள் பயிற்சி வகுப்பை நடத்தி வருகிறோம் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரமும் திங்கள்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் இப்போ நம்ம ஆறு நாட்கள் பயிற்சியானது கொடுக்கப்பட்டு வாரத்தினுடைய ஏழாவது உங்களுக்கு மாதிரி தேர்வானது நடத்திட்டு வரோம் தற்பொழுது மாதிரி தேர்வு எட்டு காலையில் உங்களுக்கு வினாக்கள் அனுப்பப்பட்டாச்சு மொத்தம் நூற்றி இருபது வினாக்கள் இந்த நூற்றி இருபது வினாக்களையும் காலையில் பயன்படுத்தாதவங்களுக்கு தற்போது அதனுடைய பிடிஎஃப் லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கலாம் பயிற்சி வகுப்பு முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை பகுதியை உள்ளடக்கிய இந்த மாதிரி தேர்வை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பயிற்சி மாற்றத்தின் வேறு பெயர் என்ன கற்றல் மாற்றம் முதலில் கற்றல் செயல் புதிய செயல்களை கற்பதற்கு உதவி செய்தால் அதன் பெயர் என்ன நேர் பயிற்சி மாற்றம் செயல்படு ஆக்க நிலை குறித்த கற்றல் கற்பனை உருவாக்கியவர் யார் ஸ்கின்னர் பிஎல்எம் கற்றல் முறையை பிரபலப்படுத்தியவர் அல்லது உருவாக்கியவர் ஸ்கின்னர் ஆர் வகை கற்றல் என அழைக்கப்படும் கோட்பாடு எது செயல்படு ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு சிக்கல் அறை பரிசோதனை என அழைக்கப்படுவது எது முயன்று தவறி கற்றல் கோட்பாடு குரல் வளையும் தொண்டையும் வளர்ச்சி அடையும் வயது எது இரண்டு வயதிற்கு பின் மனிதனின் எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படையான விதி எது விளைவு விதி பயிற்சி மாற்றத்தின் வகைகளில் எண்ணிக்கை எவ்வளவு மூன்று உள பயிற்சி கோட்பாடு எவ்வாறு அழைக்கலாம் உளப்பயிற்சி கோட்பாடை மன கட்டுப்பாட்டு கொள்கை என்று அழைக்கலாம் ஏதோ ஒரு கருத்தை அல்லது விதியினை நேரடியாக பயன்படுத்தி ஒரு பிரச்சினைக்கு விடை காண்பது பக்க மாற்றம் என்று அழைக்கின்றோம் பிற மொழிகளை கற்பதில் தாய்மொழியில் பாதிப்பு ஏற்படுவது எவ்வகை கற்றல் எதிர் பயிற்சி மாற்றம் செயல்பாடு ஆக்க நிலைநிறுத்த கோட்பாடுகளின் சரியான வேறு பெயர் எவை வலுவூட்ட கோட்பாடு கருவி சார் ஆக்க நிலை நிலைநிறுத்தம் துளங்கல் சார் ஆக்க நிலை நிலைநிறுத்தம் அனைத்தும் சரி சிஆர் இவை இரண்டும் ஒன்றே என கூறும் கோட்பாடு எது ஆக்க நிலை நிறுத்த கோட்பாடு பயிற்சி விதியில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டு பரிசு மற்றும் தண்டனை விதி என அழைக்கப்படுவது எது விளைவு விதி ஒத்தக்கூறு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார் தான்டைக் மற்றும் உத்வர்த் பூஜ்ய பயிற்சி மாற்றத்தின் வேறு பெயர் என்ன சூனிய பயிற்சி மாற்றம் எஸ் வகை கற்றல் என அழைக்கப்படுவது எது ஆக்க நிலைநிறுத்த கற்றல் கோட்பாடு அம்பு எறிதல் சோதனை இடம்பெறும் கற்றல் கோட்பாடு பொது விதி கோட்பாடு ஸ்கின்னர் சோதனைக்கு பயன்படுத்திய கருவியின் தவறானது சுல்தான் குரங்கு கற்றல் தூண்டல் அடிப்படையில் அமையும் கற்றல் கோட்பாடு ஆக்க நிலைநிறுத்த கற்றல் கோட்பாடு பயிற்சி விதியோடு தொடர்புடைய மற்றொரு விதி அண்மை விதி கீழ் உள்ளனவற்றில் மிக பழமையான கோட்பாடு எது உள பயிற்சி கோட்பாடு ஒரு சூழ்நிலையில் நாம் கற்றது மற்றொரு சூழ்நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துவது பயிற்சி மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது ஆக்க நிலைநிறுத்த கோட்பாட்டின் வேறு பெயர் என்ன சிறப்பு ஆக்க நிலைநிறுத்தம் ஆக்க நிலைநிறுத்தம் தூண்டல்சார் ஆக்க நிலைநிறுத்தம் அனைத்தும் சரி சரியாக பொருந்தியுள்ளது டபிள்யூசி பேக்லி குறிக்கோள் கோட்பாடு என்பது சரியாக இங்கு பொருத்தப்பட்டுள்ளது செயல்படு ஆக்க நிலைநிறுத்த கற்றல் அடிப்படையில் ஸ்கின்னர் கற்றலில் உருவாக்கிய முறை நிரல் வழி கற்றல் தூண்டல் இல்லை எனில் துளங்களும் இல்லை என கூறும் கற்றல் கோட்பாடு எது ஆக்க நிலைநிறுத்த கற்றல் கோட்பாடு நிகழ்வன் விதி என அழைக்கப்படுவது எது பயிற்சி விதி டென்னிஸ் கற்றுக்கொண்ட ஒருவனுக்கு பூப்பந்தாட்டம் கற்றுக்கொள்வது எளியதாக அமைவது எவ்வகை மாற்றம் நேர் பயிற்சி மாற்றம் சிந்தனை உணர்திறன் வேலைத்திறன் போன்றவற்றை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றி பயன்படுத்த முடியும் என்பதே பயிற்சி மாற்றம் என்று கூறியவர் யார் குரோ குரோ ஆக்க நிலைநிறுத்த கற்றல் கோட்பாடு இவற்றில் சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டவை எவை நாய் உணவு மணி தொடர்பு மாற்ற கோட்பாட்டினை வடிவமைத்தவர் யார் கிறிஸ்டால்ட் விளைவு விதியின் அடிப்படையில் அமைந்த கோட்பாடு எது செயல்படு ஆக்க நிலைநிறுத்த கற்றல் கோட்பாடு நவீன கல்வி உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் டான்டெக் உட்காட்சி கற்றல் கோட்பாடு கூறியவர் ஹோக்லர் உட்காட்சி வழி கற்றல் இவற்றின் படிநிலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டு சாரி நான்கு ஆப்ஷன் சி நான்கு முறைமை கட்டுப்பாட்டு கொள்கை என அழைக்கப்படுவது எது அல்லது எந்த கோட்பாடு உளப்பயிற்சி கோட்பாடு பொது விதி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் சார்லஸ் ஜட் பொருள் உணர்ந்து தான் பயிற்சி மாற்றம் நிகழுமே தவிர நெட்டுரு செய்வதால் அல்ல என கூறியவர் யார் கெஸ்டால்ட் கொள்கையினர் ஆக்க நிலைநிறுத்த கோட்பாட்டினை வெளியிட்டவர் பாவ்லோ கற்றல் சிந்தனை அடிப்படையில் நிகழும் மாற்றம் என கூறும் கோட்பாடு செயல்படு ஆக்க நிலைநிறுத்த கற்றல் தட்டு தடுமாறி கற்றல் கோட்பாடு என அழைக்கப்படுவது எது முயன்று தவறி கற்றல் நுண்ணறிவும் பயிற்சியும் தேவையில்லை என கூறும் கோட்பாடு எது முயன்று தவறி கற்றல் நீச்சல் கற்றுக்கொள்வதற்கு கணித பாட அறிவு உதவியாகவும் இல்லை தடையாகவும் இல்லை என கூறும் கோட்பாடு பூஜ்ய பயிற்சி கோட்பாடு குறிக்கோள் கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார் சி பேக்லி பயிற்சி மாற்றத்தில் காக்னே குறிப்பிட்ட வகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டு ஆக்க நிலைநிறுத்தம் தொடர்பாக ஐந்து விதிகளை வெளியிட்டவர் யார் பாவ்லோ ஆக்க நிலைநிறுத்தம் தொடர்பாக ஐந்து விதிகளை வெளியிட்டவர் பாவ்லோ கல்வி உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜோகன்கர் பார்ட் தட்டச்சு பயில்வது என்பது எந்த கோட்பாட்டின் சரியான சான்று முயன்று தவறி கற்றல் ஆயத்த விதியின் வேறு பெயர் தயார்நிலை விதி சுல்தான் குரங்கு பயன்படுத்தப்பட்ட சோதனை உட்காட்சி கற்றல் அனுபவம் பயிற்சி ஆகியவற்றின் மூலம் எழும் நடத்தை மாற்றம் கற்றல் கற்றலுக்கு ஓர் உந்துதல் அவசியம் என்று கூறியவர் யார் கற்றலுக்கு ஓர் உண்டுதல் உந்துதல் அவசியம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி மெக்காலன் மெக்கானல் ஆப்ஷன் சி மெக்கானல் டிஸ்லெக்சியா முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு எது டிஸ்லெக்சியா முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று இந்த வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ரூல்ட் ஆஃப் பெர்லின் மூடர்களின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு இருபத்தி ஆறு முதல் ஐம்பது வரை மூடர்கள் என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் யார் ஹச் கொட்டார்ட் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை பெருக்கம் எந்த விகிதத்தில் அதிகரிக்கின்றன இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத விகிதத்தில் பெறுகிறது மக்கள் தொகை பெருக்கம் இரண்டு புள்ளி ஜீரோ பாயிண்ட் டூ பாயிண்ட் மேல் இருந்தால் அது பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது இயல்பான நடத்தைகளும் அவை மாற்றம் அடைவதற்கும் பின்னணியாக ஊக்கிகள் அமைகின்றன இந்த மாற்றமே கற்றல் என்று கூறியவர் கேட்ஸ் பயிற்சியில் விளையக்கூடிய நிரந்தரமான ஒரு நடத்தை மாற்றம் கற்றல் என்று கூறியவர் தார்டைக் கற்றல் குறைபாடு வகைகளின் எண்ணிக்கை மூன்று மனவளர்ச்சி குன்றியோர்களில் மிக சரியானவர்கள் பேதையர்கள் மூடர்கள் முட்டாள்கள் ஸோ அனைத்தும் சரி கையால் எழுதுவது என்பது கிராஃபியா ஆப்ஷன் பி சரியான விடை கணக்கிடுதலில் உள்ள குறைபாடுகள் என்ன டிஸ்கால்குலியா கணக்கிடுதலின் குறைபாடுகள் என்ன டிஸ்கால்குலியா உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடப்படும் நாள் எது ஜூலை பதினொன்று தொகை கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மக்கள்தொகை கல்வி தமிழகத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கற்றலில் பண்புகளின் சரியானவை எது கற்றல் பன்முகம் கொண்டது கற்றல் ஒருங்கிணைந்தவை கற்றல் அனுபவங்களால் விளைவது அனைத்தும் சரி ஒவ்வொருவரும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களின் நடத்தைகளை மேம்படுத்திக் கொள்வதே கற்றல் என்று கூறியவர் கார்டினர் மர்பி ஆப்ஷன் பி கார்டினர் மர்பி ஆப்ஷன் பி கட்டுப்பாட்டு கோட்பாட்டினை வடிவமைத்தவர் யார் கத்தரி முறைசார் நடத்தை கோட்பாடு இந்த கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார் கிளார்க் ஹெல் ஆப்ஷன் சி டிஸ்லெக்ஸியாவை முதன் முதலில் அடையாளப்படுத்தியவர் யார் ஆஸ்வால்ட் பர்கான் எழுதுவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எது டிஸ்கிராஃபியா எழுதுவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை டிஸ்கிராஃபியா கெய்ரோ மக்கள் தொகை சர்வதேச மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு தேசிய மக்கள் தொகை கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காற்று மாசுபாடு மற்றும் தடுப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒளி மாசுபாடு விதி உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் கற்றல் பெயர்ச்சியின் அளவு அல்லது கால அளவு என்பது கற்றல் வீதம் கற்றல் பெயர்ச்சியின் அளவு அல்லது கால அளவு என்பது கற்றல் வீதம் தனியால் வேறுபாடு வகைகளில் எண்ணிக்கை எவ்வளவு நான்கு அடையாளம் மற்றும் குறியீடு மூலம் கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் எட்வர்ட் செத் தோல்மன் ஒரு சோதனை கற்றல் என அழைக்கப்படும் கோட்பாடு எது ஒரு சோதனை கற்றல் என அழைக்கப்படும் கோட்பாடு கட்டுப்பாட்டு கோட்பாடு டிஸ்கால்குலியா என்ற வார்த்தை முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேதையர்களின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு ஐம்பத்தி ஒன்று முதல் எழுபது வரை நீர் மாசுபாடு தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ரசாயன மற்றும் விபத்து தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அமிலமலை என்ற வார்த்தை முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அமிலமலை என்ற வார்த்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பயன்படுத்தப்பட்டது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றில் வர்ணமலை என்ற அமிலமலை பெய்தது கேரளா கற்றல் வளைகோடுகளில் வேறு பெயர்களில் சரியானவை கற்றல் வரைபடம் கற்றல் பாதை பயிற்சி பாதை இவை அனைத்தும் கெஸ்டால்ட் என்ற ஜெர்மானிய சொல்லின் பொருள் என முழுமை கட்டமைப்பியல் கோட்பாட்டை உருவாக்கியவர் கொர்த்லெவின் கீழ் உள்ளனவற்றில் நடுநிலையான தூண்டல் எது வெள்ளை எலி கீழே உள்ளனவற்றில் யார் டிஸ்கால்ஸ்குலியா இவை கண்டறிந்தார் லேடிஸ் லாவ்கோஸ்கின் கால்குரியா என அழைக்கப்படுவது எந்த மொழி லத்தீன் அமிலமலை என்ற வார்த்தையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் அங்கஸ்மித் பசுமை இல்ல விளைவு பற்றி முதன் முதலில் கருத்து பதித்தவர் ஜோசப் பூரியர் இருபது புள்ளி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து பசுமை இல்ல விளைவை பயன்படுத்தியவர் ஆப்ஷன் பி பசுமை இல்ல வாயுக்களின் கதிரியக்க பண்புகளை அளவிட்டவர் ஜான் டிண்டால் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு எழுவத்தி ஒன்பது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் உள்ள மொத்த பன்னாட்டு பள்ளிகள் எண்ணிக்கை எவ்வளவு நானூற்று பத்து ஐக்கிய நாடுகள் சபையின் பன்னாட்டு தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஐக்கிய நாடுகள் சபையின் பன்னாட்டு பள்ளி தொடங்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையில் பன்னாட்டு பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நகர்ப்புறங்களில் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை சதவீதம் எவ்வளவு இருபத்தி ஒன்பது சதவீதம் தவறாக இருக்குது மாற்றிக்கோங்க இருபத்தி ஒன்பது சதவீதம் இந்தியாவின் முதல் பன்னாட்டு பள்ளி எது கொடைக்கானல் பள்ளி இந்தியாவின் முதல் பன்னாட்டு பள்ளி கொடைக்கானல் பள்ளி இந்தியாவின் மிக பழமையான தனியார் பள்ளி எது டிவிஏ தனியார் பள்ளி பெற்றோர் அல்லது ஆசிரியர் அல்லது ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுவது கல்வி மேலாண்மை வேளாண்மை தொழில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் போன்றவற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் பசுமை இல்ல வாயுக்களில் சரியானவை எவை மீத்தேன் மற்றும் நீராவி நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் ஓசோன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் குளோரோஃப்ளோரோ கார்பன் அனைத்தும் ஏதாவது ஒரு பொருளை சுரக்கும் உறுப்பு சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருக்கில்லையா அகாடமி விருது பெற்றது மரணாய் கட்சி தாவனினால் உறுப்பினர்கள் பதவி இறக்கம் விதிமுறைகளை பற்றி கூறும் அரசியல் அமைப்பு அட்டவணை எது அட்டவணை பத்து குடியரசுத் தலைவரின் ஊதியம் பற்றி குறிப்பிடம் அமைப்பு அட்டவணை எது இரண்டு காயங்கள் மூலம் பரவும் நோய் எது டெட்டனஸ் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் அமையவுள்ள இந்திய மாநிலம் எது ஜம்மு காஷ்மீர் ஒலிம்பிக் போட்டிற்கு தகுதி பெற்ற இந்தியாவின் முதல் வாழ்வீச்சு போட்டியாளர் யார் பவானி தேவி ஒலிம்பிக் போட்டிற்கு தகுதி பெற்ற இந்தியாவின் முதல் வாழ்வீச்சு போட்டியாளர் பவானி தேவி ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை மத்திய தொழில் பாதுகாப்பு படை நிறுவன நாள் எது மார்ச் பத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை நிறுவன நாள் மார்ச் பத்து உலக அளவில் பார்வை குறைபாட்டின் பொதுவான காரணங்களில் சரியானவை எவை தவறான ஒளிவிலகல் பிழைகள் கண்புரை குழுக்குமா இவை அனைத்தும் சரி உணவு மற்றும் நீரினால் பரவும் நோய் எது சீதபேதி மொத்தம் நூற்றி இருபது வினாக்களை நம்ம பார்த்தாச்சு இந்த நூற்றி இருபது வினாவினுடைய பிடிஎஃப் லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பானது மே முப்பத்தி ஒன்றோட முடிஞ்சிடும் அதிக பயிற்சி பார்த்திங்கன்னா இனி ஒரு ஐந்து மாதிரி தேர்வுகளை தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ நண்பர்கள் இந்த பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வினாவிடைகள் உங்களுக்கு கிடச்சிரும் நன்றி நண்பர்களே இதனை முழுமையாக பயன்படுத்துங்கள்